வேந்தட்டி விநாயகர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 17ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அதிக கோபப்படாமல் இருப்பதும் பல விதத்தில் நன்மை. எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதுடன் தெய்வ காரிய யாத்திரைக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. மேலும் மேஷராசிக்காரர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதை சிறிது கவனத்தில் கொள்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்து சுபவிரிய பிராப்தத்திற்குண்டான செலவுகளாக இருந்தால் சந்தோஷமாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே சமயம் உடன் இருப்பவர்கள் யார் கூடுகின்ற தவறான ஆலோசனை கேட்டு யாரிடத்திலும் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மை தரும். மேலும் ரிஷபத்திற்கு தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவது மனதிற்கு ஆறுதல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமான ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வராத பணம் ஒன்று வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்த்திருந்த பண வரவுக்குண்டான அனுகூலங்கள். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் குடும்பத்தில் ஏற்படுவதற்குண்டான உங்களுடைய முயற்சி பலரால் பாராட்டப்படும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் தைரியமாக செய்யுங்கள். அதன் மூலம் ஆதாயம் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சுணக்கம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. ஏற்கனவே உத்தியோகத்திலும் வேலையிலே வியாபாரத்திலே இருந்த மனசங்கடம் திடீரென்று ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத ஒரு பிரச்சனை என்ற முடிவுக்கு வருவது பெரிய விதத்தில் சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஏற்படும். இளம் வயதினர்களுக்கு கண்டிப்பாக படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவதற்குண்டான யோக பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை சந்தோஷ அமைப்பு. அதேபோல் தந்தை வழி உறவுகளுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்றாலும் சோம்பலால் தேவையில்லாத அதேபோல் எந்தவித விஷயமும் இழுத்து தான் முடிவுக்கு வரும். மன வருத்தமோ கோபமோ படாமல் பொறுமையாக இருந்து முடிப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று காலையிலிருந்து சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ எந்தவித பிஸியாக இல்லை என்றாலும் தேவையில்லாத ஓடி அங்கே ஓடு இங்கே ஓடுவது என்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும் என்பதனால் அனாவசிய அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதம் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. கண்டிப்பாக நண்பர்களுடன் தொலைதூரம் செல்வது பயணங்கள் கேளிக்கை போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும். உத்தியோகம் தொழில் நிமித்தமான எல்லா விதமான பயணங்களும் அனுகூலத்தையும் வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு அதற்குண்டான உத்தரவு கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்று ஒரு முடிவுக்கு வருவதுடன் நீண்ட நாட்களாக பகையாக இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு அவர்கள் உங்களிடம் சரண்டர் ஆவதற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு, சட்டத்தின் மூலமாக எதிர்பார்த்திருந்த நல்ல காரியங்கள்லாம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பண விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபத்திற்கு சுபகாரியத்திற்கு எதிர்பார்த்த பெரிய விஷயங்கள் நடைபெறுவதற்கு உத்தரவாதம் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், கர்ப்பஸ்திரீகள், அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள பெண்கள் சில விஷயத்தில் கூட மிக மிக அலட்சிப்படுத்தாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதும், ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்கள் மிக மிக பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக, பெண்களுக்கு அந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். பிபி, சுகர் போன்ற நோய் உள்ளவர்கள் ஞாபக மறதியால், கோபதாபத்தால் தேவையில்லாத அந்த நோயுடைய வீரியத்தை அதிகமாக்கலாம். பிள்ளைகளுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும். உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரம், வண்டி வாகன விஷயத்தில் அனுகூலங்களே காணப்படுகிறது. கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம், உடன் இருப்பவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அரசமைப்பு, தனிப்பட்ட அமைப்பு எல்லா விஷயத்திலும் அனுகூலங்களாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல்வாதிகள் அலட்சியப்படுத்துவதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். மற்றபடி வெளிவட்டாரத்தில் உத்தியோகம், தொழில் அமைப்பில் நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் மட்டும் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். இதம் சொல்லக்கூடிய வாக்கு, தேன் தடவிய வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுக்கேற்ற மாதிரி பேசுவது பெரும் பிரச்சனைகளை வெளிவட்டாரத்தில் ஏற்படுத்தாது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.